அனைவருக்கும் வணக்கம். தில்லை அம்பல நடராஜர் இடது காலை தூக்கி ஆனந்த நடனம் இடும் திருக்காட்சியை நம்ம சிதம்பரம் திருக்கோவில்ல பார்த்திருப்போம். பொதுவா சிவபெருமான் நடன கோலத்துல நடராஜராய் எழுந்தறியுள்ள ஸ்தலங்கள்ல ரொம்பவே முக்கியமானதா 5 ஸ்தலங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த 5 ஸ்தலங்கள்லயுமே சிவபெருமான் நடனம் ஆடியதா பல புராண நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 5 சபைகளை 5 மன்றங்கள் அப்படின்னும் அழைப்பாங்களாம். அதாவது பொதுவாகவே நடராஜர் எல்லா திருத்தலங்கள்லையுமே இடது காலை தூக்கி நடனம் ஆடுவது போலதான் காட்சி கொடுப்பாரு. ஆனா மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய நடராஜர் மற்றும் சற்று வித்தியாசமான நடன கோலத்துல காட்சி கொடுக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அதாவது இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல மட்டும் நடராஜர் அவருடைய வலது காலை தூக்கி களி நடனம் புரிகிறாரு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுடைய வெள்ளியம்பலத்துல இந்த மாதிரி அவர் வித்தியாசமான கோலம் காட்டுவதன் அடிப்படை என்ன? இந்த கோவில்ல மட்டும் நடராஜர் கால் மாறி ஆடியதன் ரகசியம் என்ன? இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சிவபெருமான் திருநடனம் ஆடிய 5 சபைகளை பஞ்ச சபைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருக்கக்கூடிய பொன்னம்பலம் பொற்சபை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இத கனக சபை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சிவபெருமான் ஆடிய திருநடனம் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததா மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி சபையில இறைவன் ஆடிய திருநடனமானது சந்தியா தாண்டவம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வெள்ளி சபைய ரஜித சபை அப்படின்னும் சொல்லுவாங்களாம். திருவாலங்காடு வானரஞ்சேஸ்வரர் கோவில்ல ரத்தினபலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்தின சபையும் இருக்கு. இந்த இடத்துல இறைவன் ஆடிய திருநடனம் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல தாமிர அம்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாமிர சபையும் இருக்கு. இந்த இடத்துல இறைவன் ஆடிய திருநடனம் திருத்தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. குற்றாலம் குற்றாலநாதர் கோவில்ல சித்திர அம்பலத்துல சித்திர சபை இருக்கு. இந்த இடத்துல இறைவன் ஆடிய திருநடனம் திரிபுர தாண்டவம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த 5 நடன சபைகள்ல மதுரையில மட்டும் நடராஜர் இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி சந்தியா தாண்டவம் ஆடுகிறாரு. இந்த நிகழ்ச்சிய பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்துல 24வது படலமாகவும் காணலாம். இப்படி புராணத்திலேயே விவரிக்கப்படும் வகையில நடராஜர் கால் மாறி ஆடியதன் காரணம்தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மதுரையில மீனாட்சியம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் கோலாகலமா நடைபெற்றது. இந்த தெய்வீக திருவிழாவில தேவர்கள் முனிவர்கள் என எல்லாருமே பங்கேற்றனர். இந்த தெய்வீக தம்பதியுடைய அருள் வேண்டி அங்க எல்லாரும் காத்திருந்தாங்க. திருமண வைபவம் முடிந்து அனைவரையும் உணவருந்த வருமாறு சுந்தரேஸ்வரரும் அன்னை மீனாட்சி அனைவரையும் அழைத்தாங்க. அப்போது பதஞ்சலி முனிவரும் வியாக்பாரதரும் ஈசன் கிட்ட ஒரு வேண்டுகோளையும் விடுத்தனர். ஐயனே, நாங்கள் தினமும் தங்களுடைய பொன்னம்பல நடனத்தை தரிசித்த பிறகுதான் உணவு அருந்துவது வழக்கம். அதனை இன்றைக்கும் நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம். தாங்கள்தான் அதற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்டாங்க. அவர்களுடைய நியமத்தை காக்க விரும்பினாரு சிவபெருமான். அதே சமயம் அவர்களை சிதம்பரத்துக்கு சென்று வர பணிக்கவும் அவர் விரும்பல. அவர்கள் கிட்டேயே சிதம்பரத்தை வரவழை பெரும் கருணையும் கொண்டாரு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல தான் திருநடனம் புரிந்து அருள்வாளிக்க இந்த ஸ்தலத்திலேயே சிவபெருமான் வெள்ளியம்பலத்தையும் ஏற்படுத்தினாரு. அந்த அம்பலத்துல திருநடனமும் புரிந்தாரு. இறைவனுடைய திருநடனத்தை கண்ட பதஞ்சலியும் வியாக்ரபாதரும் பெருமகிழ்வடைந்து உணவும் அருந்தினாங்க. இந்த மாதிரிதான் மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல வெள்ளி சபை வந்ததா புராண நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா எதனால இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோவில்ல மட்டும் நடராஜர் வலது கால தூக்கி இடது கால ஊன்றி காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழும்போது,
அதற்கான ஒரு புராண கதையுமே எல்லாராலும் சொல்லப்படுது. அதாவது ஒரு காலத்துல இந்த மதுரை பெருநகர விக்ரம பாண்டியன் ஆட்சி புரிந்து வந்தாராம். அவருடைய மகன் ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு குறையும் இருந்ததாம். ஆயக்கலைகள் 64ல 63 கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்த அவர் மீதம் இருக்கக்கூடிய ஒரே கலையான நடனத்தில் மட்டும் தேர்ச்சி பெறாமல் இருந்ததுதான் அந்த குறை. அதற்கு காரணம் நடராஜ பெருமான் ஆடும் கலையாகவும் இந்த 64வது கலை இருந்தது. அதை எப்படித்தான் கற்பது அப்படிங்கிற பக்தி மேலீடும் அவரிடம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அவனுடைய சமகாலத்தவனான கரிகாலச்சோழர் 64 கலைகளையும் கற்று தேர்ந்தவன் அப்படிங்கிற தகவல் ராஜசேகர பாண்டியனுக்கு கிடைத்தது. உடனே இறைவனுக்கு உரியதான நாட்டியக்கலை அவனது பக்தர்களும் கற்று மேன்மையுறைய வேண்டிய ஒன்றுதான் அப்படின்னு உணர்ந்து கொண்டு தானும் நடனம் கற்று அதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றான். அப்படி தேர்ச்சி பெற்ற அவன் அந்த கலை எத்தகைய உடல் நலிவை சோர்வை தருகிறது என்பதையும் அனுபவபூர்வமாக உணர்ந்தான். நிறைவாக தான் கற்ற இந்த நாட்டிய கலைக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் அப்படிங்கிறதுனால மதுரையில் இருக்கக்கூடிய வெள்ளியம்பல நடராஜர்கிட்ட ஆசிர்வாதம் பெற வந்திருக்கான். நடராஜரை பார்த்த அவன் அப்படியே திகைத்து போய் நின்றானாம். நடனத்தை உடல் சோர்வழிக்கும் கலையாக தான் அனுபவத்தில் அறிந்திருந்த அவன் காலம் காலமாக வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடிக்கொண்டிருக்கும் நடராஜருக்கு எவ்வளவு துன்பமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைத்து ரொம்பவே வேதனையடைந்தான். அடடா, அவரது வலது கால்தான் எவ்வளவு வலிக்கும் என்று வருந்திய அவன் இதை யாரிடம் எப்படி கேட்பது அப்படிங்கிறதையும் யோசித்தான். ஈசனிடமே நேரடியாக முறையிட்டு விடலாமா? ஆனால் தேவர்கள் முனிவர்கள் என்று மேன்மக்கள் பலரும் இதை பற்றி சிந்திக்காதப்ப நம்ம சிவன்கிட்ட கேட்பது அதிக பிரசங்கித்தனமாகாதா அப்படின்ற பல எண்ணங்களும் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சூழலில் சிவராத்திரி திருவிழாவும் வந்தது. மன்னன் 4 கால பூஜையையும் முடித்துவிட்டு நடராஜருடைய எதிரில் நின்றான் ராஜசேகர பாண்டியன். இடது பாதம் தூக்கி வலது பாதத்தில் நின்று கொண்டிருந்த ஈசனை பார்த்து கண்களில் நீர் பெருக்கினான். இறைவா, உனக்கு கால் வலிக்கிறதோ இல்லையோ, எனக்கு பெரிதும் வலிக்கிறது, எனக்காக கால் மாறி ஆடக்கூடாதா அப்படின்னு மனம் உருக வேண்டினான். இறைவன் மன்னனை மேலும் சோதிக்கும் விதமா சலனம் இல்லாமல் நின்றிருந்தாரு. அப்படி நீ கால் மாறி ஆடாவிட்டா என் முன்னால் ஒரு கத்தியை நட்டு வைத்து அதன் மீது விழுந்து உயிர் துறப்பேன் அப்படின்னு மிரட்டலாய் மன்றாடினான் மன்னன். சற்றே கண்மூடி மீண்டும் திறந்தப்ப அப்படியே மெய்சிலிர்த்து போனார் மன்னர். ஆமாம், பக்தனுக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்தார் நடராஜ பெருமாள். எனக்காக கால் மாறி ஆடிய பெருமானே, இந்த திருக்கோலத்தில் பக்தர்கள் எல்லாருக்கும் தரிசனம் தந்துருள வேண்டும் அப்படின்னு நெகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டாரு மன்னர். அன்றையில இருந்து மதுரை வெள்ளியம்பல நடராஜர் கால் மாறி ஆடியபடி திவ்ய தரிசனமும் கொடுக்கிறாரு. நடராஜரின் கால் மாறி ஆடிய இந்திய சந்தியா தாண்டவம் பற்றி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வல்லாளசேன மன்னரின் நைத்தி செப்பு பட்டயத்தில் குறிப்பு காணப்படுதுங்க. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்ரீசைலம் கோவிலில் ஆனந்த தாண்டவத்தை போன்ற சந்தியா தாண்டவ சிற்பம் உள்ளது அப்படிங்கிற தகவலும் இருக்கு. நடராஜ பெருமான் இப்படி ஆடிக்கொண்டே இருப்பதால தான் உலகத்தின் இயக்கம் இயற்கையை ஒட்டி இயல்பாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த நடராஜருக்கு நிகழ்த்தப்படும் ஆணி மாத திருமஞ்சனம் மிகவும் சிறப்பான ஒன்றாகவும் சொல்லப்படுது. தேவர்களின் பகல் பொழுதாக கருதப்படக்கூடிய கால கட்டத்தில் கடைசி பகுதி தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத உத்திர நட்சத்திர தினத்தன்னைக்கு தேவர்கள் இறைவனுக்கு மாலை நேர பூஜை செய்வதா ஐதீகம். அப்போ சிவன் கோவிலில் நடராஜ பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும். நடராஜருக்கு உரிய நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. இது ரொம்பவே உஷ்ணம் மிகுந்த நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுதுங்க. அதோட வெம்மை மிகுந்த சுடலையின் சூடான சாம்பல திருமேனியில தரித்து எப்போதும் திருக்கரத்துல அக்னியையும் ஏந்திருப்பதால நடராஜர் கடுமையான வெப்பத்தால சூடப்பட்டிருக்காரு. இந்த வெப்பத்தை தணிக்க வருடத்துக்கு 6 முறை அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இவற்றில் ஆணி திருமஞ்சனம் மட்டும் தனி சிறப்புடையதா சொல்லப்படுதுங்க. நடராஜருக்கு வருடத்துக்கு 6 முறை திருமஞ்சனம் நிகழ்த்தப்படும். சித்திரை மாத திருவோணம், ஆணி மாத உத்திரம், மார்கழி மாத திருவாதிரை ஆகிய நாட்களில் நடத்தப்படக்கூடிய திருமஞ்சனங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் நடத்தப்படுது. அதே மாதிரி மாசி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியிலையும் திருமஞ்சனம் நடத்தப்படும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மதுரையில இருக்கக்கூடிய நடராஜர் மற்றும் வலது கால தூக்கி இடது கால ஊன்றி காட்சி கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.